சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பருவமழை கொட்டித்தீர்த்த காரணத்தால் பல இடங்கள் வெள்ளக்காடாக மாறியது. இதனை நேற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் இன்று இரண்டாவது நாளாக ஆய்வு செய்தார். இதில் துறைமுகம், ராயபுரம், தண்டையார்பேட்டை, ஆர்கே நகர் உள்பட 8 இடங்களில் ஆய்வு மேற்கொண்ட அவர் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்த மாநகராட்சி அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து துறைமுகம் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பக்கிங்காம் கால்வாய், ராயபுரம் பகுதிகளில் உள்ள பாரத் திரையரங்கம் ரவுண்டானா, பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட முல்லை நகர் மேம்பாலம் போன்ற இடங்களை ஆய்வு செய்தார். பின்னர் அப்பகுதிகளில் அமைந்துள்ள நிவாரண மையத்திற்கு சென்று அங்குள்ள மக்களை சந்தித்து அவர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் மற்றும் உணவு வழங்கினார்.